நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இந்த வீடியோ வந்து எங்கள் ஊரில் போய் எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது எப்படி, நான் காலையிலே போய் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள் இப்போ இந்த வீடியோ எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நான் மார்னிங் வந்து டிஃபன் முடிச்சுட்டு ஊருக்கு போகலான்னு கிளம்புனேன். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை குழம்பு ரெடியும் டிஃபன் முடிச்சுட்டு ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் பெஞ்சிரும், அப்புறம் நின்னோடனே நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள் காலையில் போட்ட கோலம், அந்த கோலம் கூட அழியலை, அந்தளவுக்கு பெரிய மழை இல்லாமல் சும்மா அப்படி சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சாரல் மழை பெஞ்சால் ரொம்பலாம் அடிச்சலாம் பெய்யாது, பெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிற்காமல் இந்த மாதிரி பெஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், மழை நிற்கிற மாதிரியே இல்லை. மத்தியானம் வரைக்குமே ஆகிப்போச்சு, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குற கோழி, மூணு குஞ்சு வச்சுருக்கு, ஒரு ரெண்டு சேவலும் ஒரு பெட்டை குஞ்சு வச்சுருக்கு. ரொம்ப பிடிக்கும் கோழி, ஆடு இது மாதிரிலாம் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஆடெல்லாம் வளர்க்குற அளவுக்கு இட வசதி இல்லை, அதனால் கோழி மட்டும் வளர்த்துட்ருக்கோம். நான் கோழி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போ பாருங்கள் ஊடே ஒரு ஆள் வந்துட்டார். இவங்க வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டே அலையும் இந்த அணில் வந்து. எப்போ பார்த்தாலும் மாடிப்படியில் ஏறி ஏறி இறங்கி அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் அப்பப்போ ஓடி வரும். வந்து வந்து வீட்டில் ஏதாவது டப்பாவில் ஏதாவது வச்சு மூடியில் ஏதாவது வச்சுட்டு போயிருந்தோன்னா அப்படியே சாப்பிட்றோம். வேர்க்கடலாக இருந்தோன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உடச்சி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். என்ன ஸ்நாக்ஸ் இருந்தாலும் எடுத்து சாப்பிடும் வந்து. பாருங்களேன் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா, நான் நின்றுட்டே இருக்கும். அடிக்கடி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஓடிட்டலையும் பா சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு வந்துட்டு போகிறது. இது நான் ஜன்னல் வழியாக எடுத்துகிட்டு இருந்தேன். நீ பாருங்கள் மறுபடி இந்த செங்கல் இருக்கு இல்லையா, அந்த செங்கல் மேலே தான் அது எப்போவுமே வந்து நிற்கும். அதுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், இதில் எங்கே போயிட்டு வந்தாலும் டக்குன்னு வந்து இந்த செங்கலில் நின்றுட்டு அப்படி படுத்து எழுந்திரிச்சு தான் போகும். அதுக்கு ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல, எப்போவுமே இந்த அணில் வந்து அப்படிதான் எப்போவுமே பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நேரமாக இந்த செங்கல்லே படுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஆனால் மழை நிற்கிற மாதிரியே இல்லை, பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து சாரல் குற்றால சீசன், அந்த டைமில் மழை பெஞ்சிட்டே இருக்கும். இப்போ இதில் தெரியுது பார்த்திங்களா, இது மலை. இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் வீடியோவில், இது வந்து குற்றால மலை. இங்கே வந்து இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், இந்த வருஷம் சீசன் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த கொரோனாங்கிறதுனால இந்த டைம் வந்து குற்றால சீசன் யாராலுமே என்ஜாய் பண்ண முடியலை. அங்கே இருக்கிற வியாபாரிகள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்கள அவங்களோட பொழப்பே அதை நம்பி தான் இருந்தது. இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரைக்கு மேலேயே பார்த்திங்கன்னா மழையெல்லாம் நல்லா வெறிச்சிருச்சு. அந்த டைமில் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ரெண்டரைக்கு மேலே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆனால் ஊர்லேயே தான் அண்ணி வீடு ஒருத்தங்க வீடு இருக்குது, அங்கே போய் பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் வந்து வீடியோ எடுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி தான், 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்லா மேகமூட்டமாக இருந்தோடனே வீடியோலாம் கிளாரிட்டியே இல்லை. சரி நம்ம தோட்டத்தை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நான் காய்கறி தோட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதிகமாக அதாவது காய்கறி வந்து நான் அதிகமாக கடையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். எல்லாமே நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்மளே விளைய வச்சு எடுத்துக்கணும்னு சொல்லி அதனால் நான் கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் இது வந்து ஆண் செடி, பூவை பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது. இது வந்து அப்படி தான் இருக்கும், இந்த செடி வந்து காய் காய்க்காது, இதை நம்ம அப்படியே பிடுங்கி தூர போட்டுடலாம். இந்த பூவை பாருங்களேன், இந்த மாதிரி பூக்கும், இந்த மாதிரி வந்தாலே அந்த செடி வந்து வேஸ்ட்டு தான், அதை பிடுங்கி அப்படியே தூர போட்டுடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் நான் வாங்குகிற அளவுக்கு நல்ல நிறைய காய்ச்சிட்டே இருக்கோம் எப்போவுமே. கத்திரிக்காய், தக்காளி வச்சுருக்கேன், அப்புறம் கீரை, ஒரு கீரை வச்சுருக்கேன். இங்கே இன்னொன்று வச்சுருக்கேன், ஆமாம், தக்காளி வெண்டைக்காய், இந்த மூணுமே நான் அந்த தோட்டத்தில் வச்சுருக்கேன். மிளகாய் செடியும் நட்டு வச்சுருக்கேன், இன்னும் மிளகாய் காய்ப்புக்கு வரல.
கத்திரிக்காய் நல்லா காய் கொடுக்குது. கத்திரிக்காய் வெண்டைக்காய் நல்லா காய் கொடுக்குது. தக்காளி இப்போ தான் பூத்துருக்கு. ஏற்கனவே ஒரு டைம் போட்டு எடுத்துட்டோம். இப்போ திரும்ப மறுபடி வச்சதில் வந்து செடி இப்போ தான் பூத்துருக்கு. வெண்டைக்காய் நிறையா கொடுத்துட்டே இருக்குது. வெண்டைக்காய் நிறையா மொத்தமே ஒரு 10-15 செடி தான் நிற்கும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் நிறைய காய் கொடுத்துட்டே இருக்குது. எனக்கு 2 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தோம்னா காய் நிறைய இருக்கும். எப்படியும் வாரத்தில் எனக்கு 3 நாள் வெண்டைக்காய் செய்கிற மாதிரி இருக்கும். அந்தளவு காய் நிறையா வரும். நீங்களும் வீட்டில் முடிஞ்சதுன்னா ஒரு தோட்டம் போடுங்க. தோட்டம் போட்டு நம்மளே காய் பறித்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போதைக்கு வீட்டில் இங்கே ஊரில் உள்ள வீட்லேயும் இங்கே இப்போ இருக்கிற வீட்லேயுமே சின்ன சின்ன செடிகள் போட்டு வளர்த்துட்டு தான் வரேன். இன்னும் மாடித்தோட்டமும் ஆரம்பிக்கலான் இருக்கேன். மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறப்போ நம்ம சேனலில் தோட்டம் சொல்லி தனியாக ஒரு சேனலே ஆரம்பிக்கலான் இருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் பெரிய மாடித்தோட்டமாக ஆரம்பிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா காய் நல்லா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு காயாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னால் நான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கு வருவேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து எப்போவுமே செடிகளுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி விட்டுட்டு காய்களும் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் காய்கறிகள் எல்லாமே எங்களுக்கு வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வாங்க வேண்டிய இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே எனக்கு வீட்லேயே கிடச்சிரும். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாமே நான் எல்லா செடியுமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்டைக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, நம்ம வீட்டில் பறித்து சமைக்கிறதே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு செடி வச்சு செஞ்சு பார்த்துட்டுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன். செம்மையாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து எந்த செடினாலுமே நல்லா காய் கொடுக்கும். ஆனால் வெண்டைக்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா வெண்டைக்காய் ஆரம்பிங்க. உடனே நீங்கள் வச்சு சீக்கிரமாகவே அது காய்க்கவும் ஆரம்பிச்சிரும். இது எல்லாம் வெள்ளை கத்திரிக்காய். நாங்கள் ஒன்லி இதில் வந்து எறும் மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த மருந்துமே கிடையாது. எறும்பு இருந்ததுன்னா அந்த வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலையும் லைட்டாக சோப் பவுடரும் போட்டு கரைச்சி அது தெளிப்போம். இது பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய். இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமையலுக்கு. மற்ற அந்த வெள்ளை கத்திரிக்காய் விட பச்சை கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோட பிஞ்சு. இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை கத்திரிக்காய் தான் கிடச்சிது. இப்போ வந்து செடி சின்ன செடியாக இருக்குது. இந்த செடி பெருசானோடனே நிறையா காய்க்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கத்திரிக்காய் வெண்டைக்காய் பறிச்சாச்சு. இது வந்து கீரை, சக்கரவர்த்தினி கீரை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு, சிறுபருப்பு போட்டு செய்வோம் நாங்கள். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. நான் இது வந்து வீட்டிலே இது வந்து சின்ன குச்சி வச்சாலே போதும். இது இப்போதைக்கு ஊரில் தான் வச்சுருக்கேன். இனி வந்து ஃப்யூச்சரில் வந்து இங்கே நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா, அந்த வீட்லேயும் வைக்கலான் இருக்கேன். இது நான் வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பிடுங்கிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு கீரை வரும். இப்போ நம்ம இங்கே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு 2 தடவை செய்கிற மாதிரி கூட இந்த கீரைலாம் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் காய்கறியெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள், நான் பறித்த காய்கறி எல்லாம் கருவேப்பிலையும் அங்கே நிற்கிது. பறிச்சிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது அங்கே வீட்டிலையே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே மருதாணி செடியும் நான் வச்சுருக்கேன் வீட்டில். இங்கேயும் வச்சுருக்கேன். இங்கே சின்ன செடியாக இருக்குது, அங்கே பெரிய செடியாக இருந்துச்சு. அதில் அதெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வைக்கிறப்பவே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மருதாணி. அதனால் நான் அதை பிடிக்கிட்டு வந்து அரைச்சேன். அரைச்சி இது வைக்கிறப்போ நைட்டு பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மருதாணி வைக்கிறது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.